வணக்கம், நான் டாக்டர் ஆஷாலினின் பேசுறேன். கடவுள் வந்து நம்ம லைஃப் ரொம்ப அழகா டிசைன் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி சொல்ல போனோம்னா அந்தந்த சீசனுக்கு நம்மளுக்கு அந்தந்த உணவு வகைகள் கொடுத்து நம்மளோட லைஃப் வந்து எவ்வளவு ஹெல்த்தியாகவும் நம்ம ஹாப்பியாகவும் வாழ்றதுக்குன்னு. நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி இந்த 4 மாசமும் நம்ம வீடுகள்ல சும்மா விளைஞ்சு தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சு ரொம்ப பரிச்சயமான ஒரு கீரையை பத்தி தான் சொல்ல போறேன். நம்ம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு ரொம்ப முக்கியமான கீரை என்னன்னு பாத்தீங்கன்னாக்க முடக்கத்தான் கீரை. தெரியும் எல்லாருக்குமே லீவ்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். என்னன்னா இப்ப சீசன் வந்துட்டு நிறைய அதிகமான காய்ச்சல் வந்து குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் மூட்டு உடம்பு வலிகள் இருக்கு. ரொம்ப நிறைய எனக்கு ஃபோன் கால்ஸ் வந்துட்டே இருக்கு. மேம், ஃபீவர் வந்து 1 மாசம் ஆச்சு, ஃபீவர் போயிடுச்சு ஆனால் நடக்கவே முடியல. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும், ஸோ எந்த வயது உள்ளவங்களா இருந்தாலும் இந்த சீசன்ல இந்த மழைக்காலத்துல மட்டும் விளையக்கூடிய இந்த முடக்கத்தான் கீரியை நீங்க வந்துட்டு அரைச்சு தோசை மாவுல மிக்ஸ் பண்ணி ஜென்ரலா வந்துட்டு வெங்காயம், கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலாம் போட்டு தாளிச்சு தோசை சுடுவாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த தோசையை வந்து நீங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். இது பேரே முடக்கு அட்ரான். முடக்குன்றது நம்ம ருமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் அந்த மாதிரி நம்மளுடைய ஜாயின்ட்ஸ் எல்லாமே அஃபெக்ட் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே இது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி ஸ்பெக்மேன் சொல்லிட்டு ஒரு மேலை நாட்டு ஆய்வாளர் ஆராய்ச்சியாளர் 400 ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட் எடுத்து ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். அவர் பண்ண ஆராய்ச்சியில் இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இன்டைஜஷன் ப்ராப்ளமும் கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் மோஷன் ஃப்ரீயாக போகாமல் இருக்கிறதும் இருந்திருக்கு. அண்ட் அவங்களோட லிவர் வந்து ரொம்ப சுருங்கி இருக்கு, அதில் வந்துட்டு நிறைய பாதிப்படைஞ்சிருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ அவர் இந்த முடக்கத்தான் கீரை பற்றி ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த முடக்கத்தான் கீரை சாப்பிடும் பொழுது மலம் இலக்கி நான் நினச்சிட்டு இருந்தேன் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்க்கு மூட்டு வலிகள் இருக்கும், அதனால குத்த வச்சு உட்காந்து மோஷன் போக முடியாது, அதனால அவங்க கான்ஸ்டிபேஷன் டெவலப் பண்ணிக்கிறாங்கன்னு நினச்சிட்டு ஆனா இது ரெண்டு இன்டர்லிங்க்டு. ஆட்டோ இம்யூனிட்டின்றது வெறும் எலும்புகளை பாதிக்கல, உடம்புல இருக்கிற உறுப்புகளை கூட பாதிக்குது. அதுக்கு வெறும் ரசாயனம் மருந்துகள் வலி மாத்திரைகள் நம்ம சாப்பிட்றதுனால தீர்வு ஆகாது, உறுப்புகளும் நாளடைவில் பாதிப்பாயிட்டு வரும். ஸோ நம்ம வந்து இந்த கீரை சாப்பிடும் போது இது வந்து ஃபைபர் டயட் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த கீரை வந்துட்டு நம்மளுக்கு மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு பைல்ஸுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த முடக்கத்தான் கீரையை அரைச்சு ஆமணக்கு எண்ணெய் இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு குழப்பி எலும்புகளில் வந்து கட்டுக்கட்டுற பழக்கம் இருந்திருக்கு. இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ்ட் என்ன விஷயம் தெரியுங்களா? யூரிக் ஆசிட் ஜாயிண்டில் போய் படியுது இல்லை, அந்த ஜாயிண்டில் போய் படிகிற யூரிக் ஆசிடை முடக்கத்தான் கீரை ரெகுலராக எடுத்துட்டு இருக்கும்போது ஜாயிண்ட்லேருந்து இது கலெக்டி எடுத்து யூரின்ல வெளியேற்று தான். இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ்டு. யூரிக் ஆசிட் நிறையா இருக்கு. கவுட்டுன்னு சொல்லக்கூடிய நோயினால பாதிக்கப்பட்டவங்க முடக்கத்தான் கீரையை மிஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்க ஃபாரின்ல இருக்கீங்கன்னா இந்த கீரை பொடியா கிடைக்குது தமிழ் மருந்து கடையில், முடக்கத்தான் கீரை இல்ல வீட்டிலேயே இந்த சீசன்ல பறிச்சு காய வச்சு இதை பவுடர் பண்ணி எடுத்துட்டு போயிருங்க. நீங்க டெய்லி வெறும் வயிற்றுல கால் டம்ளர் தண்ணில கலந்தும் குடிக்கலாம். இன்னொன்னு ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னா வெறும் இது மட்டுமான்னு பார்த்தா தோல் சம்பந்தமான ஆட்டோஇம்யூன் டிசீஸ்க்கு இது ரொம்ப முக்கியம். தோல் சம்பந்தமான ஆட்டோஇம்யூன் டிசீஸ்க்கு இது அரைச்சு வெளியே பேஸ்ட் மாதிரி கூட அப்ளை பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்கின் டிசீசஸ்க்கு ரொம்ப முக்கியமான மருந்துன்னு சொல்றாங்க. பெண்களுக்கு வந்து இந்த இரெகுலர் பீரியட்ஸ் மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது இந்த பிரச்சனை தீந்துருமா? எவ்வளோ தூரத்துக்குன்னா அந்த காலத்தில் 300-400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெலிவரி ஆகுது இல்லை, அப்போல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக டாக்டர் வந்து கிளீன் பண்ண மாட்டாங்கல்ல கர்ப்பப்பையில். அப்போ இந்த டெலிவரி முடிஞ்சோடனே இந்த முடக்கத்தான் கீரியை அரைச்சு அடி வயிற்றில் பேஸ்ட்மா அப்ளை பண்ணிக்குவாங்க. அப்ளை பண்ணிட்டே இருந்தால் கர்ப்பப்பைக்குள்ள வெளியே வராத நச்சுக்கள் அந்த வேஸ்ட் எல்லாமே வெளியே வந்து சுத்தமாகுமா, அப்படி ஒரு இது. ஸோ அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ எல்லாருமே ஹாஸ்பிட்டல் ரொம்ப சுகாதாரமான சூழ்நிலை டெலிவரி பார்த்துக்கிறோம். அப்ப நம்மளோட போன்ஸ் வலுப்பட, இடுப்பு எலும்பு வலுப்பட, நம்ம ஆரோக்கியமா வாழ இது சமைச்சு சூப் மாதிரி அந்த மாதிரி சாப்பிடலாம். இது ரொம்ப கொதிக்க வச்சோம்னா இதோடைய சத்துக்கள் எல்லாம் போயிடும். ஸோ நீங்க தோசையில இல்ல காலை வெறும் வயிற்றுல தண்ணியில வெதுவெதுப்பான தண்ணியில கலந்து குடிக்கிறது வந்து நம்மளுக்கு டைரக்டா இதோட எல்லா சத்துக்களும் உடம்புக்கு போயிடும். ஆட்டோ இம்யூனிட்டியில எக்ஸ்ட்ரீம் லெவல் என்ன அப்படின்னு சொன்னா புற்று நோய், புற்று செல்கள் அந்த கேன்சர் செல்ஸ் வந்து உடம்புல டெவலப் ஆகிட்டே போகும்.
முடக்கத்தான் கீரை சயின்டிபிக்கலி ப்ரூஃப்ட் கேன்சர் பேஷன்ஸ் அண்ட் கேன்சர் வராம தடுக்கிறதுக்கு நம்ம உடம்புல புற்று செல்கள் வளராம இருக்கிறதுக்கு இதை சாப்பிடும் போது ஆட்டோ இம்யூனிட்டியை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணி நம்ம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு உதவுது. கேன்சர் வந்தவர்களும் அந்த கேன்சர் செல்ஸ்ல இருந்து மேலும் வளராம இருக்க பரவாம இருக்க உடம்புல அது பாதிப்பு ஏற்படுத்தாம இருக்கிறதுக்கு இந்த முடக்கத்தான் கீரையை வந்துட்டு அவங்க சமைச்சு சாப்பிடும் பொழுது புற்று செல்கள் வளராம இருக்க பரவாம இருக்க உதவுதுன்னு சொல்லி சான்ஸ்கிரிட்லயும் இதை பத்தி நிறைய லிட்ரேச்சர்ஸ் இருக்கா. சோ நம்ம ஊர்ல நம்ம மண்ணில் விளையிற இந்த முடக்கத்தான் கீரிய சான்ஸ்கிரிட்லயும் சரி மேலை நாடுகள்லேருந்து வந்து ஆராய்ச்சியாளர்களும் இவ்வளோ கண்டுபிடிச்சு அவங்க நாட்டை கொண்டு போயிட்டு இருக்காங்க. கடவுள் இதை நம்மளுக்கு ஈஸியா இப்படி எட்டி பறிக்கிற தூரத்துல வச்சிருக்காரு. இந்த சீசன்ல ஃபீவர் வந்த எல்லா வீட்லயும் குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் இதை சாப்பிட்டு கம்ப்ளீட்டா சரி பண்ணி வலி நிவாரணி அவ்வளோ அழகான இயற்கை வலி நிவாரணி எல்லா எலும்புகளும் வலுப்பட்டு 150 வயசுலயும் சைக்கிள் ஓட்டிட்டு தெரியணும் நம்ம எல்லாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி.